அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே, குரு பெயர்ச்சி யோக பலன்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். குரு பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவம்பர் 13ஆம் தேதி நடக்க இருக்கு. திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவம்பர் 20ஆம் தேதி நடக்க இருக்கு. ஒரு வாரம் கேப், ஒரு வாரம் இடைவெளி, ஒரு சனிக்கிழமை விட்டு அடுத்த சனிக்கிழமை ரெண்டு பயிற்சி நடக்கிறது இல்லை, ஒரு பயிற்சி தான். பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ரெண்டு பிரிவாக இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். நான் திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்போ ஒவ்வொரு வருடமும் இந்த பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டம் ஒரு சுபத்துவம் அப்படிங்கிற விஷயம் குருவால் ஏதாவது ஒரு விதத்தில் ஏற்படுத்தப்படும். அப்படி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு அவர் பயிற்சி ஆகக்கூடிய இந்த ஒரு காலகட்டம்ங்கிறது உங்க ராசிக்கு இதுவரைக்கும் கடன் பகை நோய் அப்படிங்கிற இந்த ருண ரோக சத்ருஸ்தானத்துல இருந்து ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா திருமண தடை, திருமண தாமதம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லை, கணவன் மனைவி இடையே இங்க பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் உள்ள நபர்கள் அவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அனுசரணை அப்படிங்கிறது வரும். குறிப்பாக இந்த ஏழாம் இடத்தினுடைய காரகத்துவம் அப்படிங்கிற விஷயத்தை தான் அதிகமாக குரு பிரதிபலிக்கும். எப்படி? ஏன்னா இந்த சிம்ம ராசிக்கு அவர் 5-8 அதாவது பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, காதலை அவர் தான் காட்டுவார், குலதெய்வத்தையும் அவர் தான் காட்டுவார். இதெல்லாம் கணக்கு இருக்குது. 8 என்ன, ஆயுளைக்கும் இவர் தான் கணக்கு வருது ராசிக்கு அடிப்படையில். அப்போ 5 ஏழில் போகும்போது இந்த காதல் எண்ணங்கள் எப்படி இளைஞர் பொறுத்தல் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமாக ஏற்படும், காதலின் தாக்கம் அதிகமாக வரும். அப்போ வந்து இப்போ காதல் ஒருவேளை பிரிஞ்சு இருக்கிறவங்க கூட சேருவதற்கு வாய்ப்புகளை சிம்ம ராசிக்கு கொஞ்சம் உருவாக்கும். ஆனால் ஜாதகத்துக்குள்ள அந்த மாதிரி பலம் இருந்தால் தான் கிடைக்கும். அப்போ இந்த ஏழாம் இடம்ங்கிறது பர்சனலாகவும் இங்கே கணக்கு வரும். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் அப்படின்னு எடுக்கும்போது ஏழாம் இடம்ங்கிறது நாம வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய சக கூட்டாளிகள், உயர் அதிகாரிகள், தலைமை பதவிக்குள்ள இருக்கிறவங்க. இப்போ இந்த இடத்துல குரு வரக்கூடிய காலகட்டம் அப்போ பகை அப்படிங்கிற விஷயம் போகி கொஞ்சம் ஒரு சமரச நிலை அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும். அப்படின்னா ஒரு கொஞ்சம் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, நீ ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யலாம், இல்லை கார்மெண்ட் செக்டரில் வேலை செய்யலாம், ஏதாவது ஆட்டோமொபைல் எதில் வேலை செஞ்சிருந்தாலும் உங்கள் கூட இருக்கவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ கம்மியாக இருக்கும், ஒரு பகை பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி உயர் அதிகாரிகள் மூலியமாகவும் ஒரு கொஞ்சம் ஒரு சரியில்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது, நான் வந்து நம்மளை ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஏழாம் இடத்தில் குரு வரக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ப்ரெஷர் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நண்பர்கள் கொஞ்சம் வந்து இந்த இடம் ஏழாம் இடம்ங்கிறது நண்பர்களையும் காட்டக்கூடியது, நண்பர்களால் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இங்கே முன்பின் ஏதாவது ஒரு கோபதாபங்கள் இருந்தாலும் சரியாகும். அப்போது காதலன் காதலி கோபதாபங்கள் சரியாகும், கணவன் மனைவி கோபதாபங்கள் சரியாகும், தொழில் நிலையத்தில் இருக்கக்கூடிய கோபதாபங்கள் சரியாகும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுங்க. அப்போ சிம்ம ராசியில் கணவராக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவருக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கவனம் தேவை. அஷ்டமாதிபதி 7 வந்து இருக்கிறார். அப்போ ஏழாம் இடத்தில் காரகத்துவம் என்ன அப்படின்னா சுபத்துவத்தை அது அதிகப்படுத்தும். அப்போ கேந்திரத்தில் உட்கார்றது, கேந்திரம் அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே இந்த சந்திரனுக்கு 7 குரு உட்கார்ந்துங்கிறது ஜோதிட விதியின் அடிப்படையில் கஜகேசரி யோகமாகவே பாவிக்கப்படுது. அப்போ குரு சந்திரன் இந்த 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 இணைவாகவே இதை எடுத்துக்கலாம் இந்த பார்வையை. அப்படின்னா நாலேஜ் வித் மைண்ட், அப்போ வந்து ஒரு அறிவும் மனசும் ஒரு புத்திக்குள்ளே வரும், ஒரு இடத்துக்குள்ளே நிற்கும். அப்போ தெளிவான முடிவுகளை நம்ம எடுப்போம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. குருவுக்கு பார்வைகள் எல்லாம் இருக்குதுங்க, 5, 7, 9 இந்த பார்வைகள் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் பார்வைப்பட்டா கொஞ்சம் நல்லபடியாக கிடைக்கும். ஒரு சில பெரியவங்கள்லாம் பார்வைப்பட்டா நம்ம கொஞ்சம் நல்லா இருப்போம், மகான்கள் பார்வைப்பட்டா அந்த மாதிரி குரு பார்வை கோடி புள்ளின்னு சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது குருவுக்கு இந்த 5 பார்வையாக அந்த பார்வை எங்கே விழுகுதுன்னா உங்கள் ராசிக்கு 11 இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் விழுகுது. லாபஸ்தானம் விழுகும்போது வருமான உயர்வுகள் நல்லபடியாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியிருந்து பணம் வராமல் இருக்கிறது, வாராக்கடன் இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு பார்க்கும். அதே மாதிரி கடன் வாங்கியிருந்தனா அதை கொடுக்கறதுக்குண்டான விஷயங்களை நல்லபடியாக முடிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. 11 இடத்தை குரு பார்க்கறதுங்கிறது இங்கே வந்து அந்த பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்களும் 11 இடத்தை எடுத்து, ஏன்னா அப்போ தான் சம்பள உயர்வு அப்படிங்கிறது வரும், இன்சென்டிவ் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் அனுகூலப்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இங்கே அடுத்ததாக வந்து இந்த ராசிக்கே இந்த அதாவது அதனுடைய சப்தம பார்வையாக ராசிக்கே வந்து இந்த பார்வை கொடுக்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு தவறான ஒரு பழக்க வழக்கம், ஒரு பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்கிறத கேட்காம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சிம்மராசிக்காரங்களுக்கு. அப்போ இந்த குறையை இந்த குரு பார்வை கொஞ்சம் சரிப்படுத்தி
மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாம கொஞ்சம் நடந்துக்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாத்துலேயுமே ஒரு போல்ட்னஸ் இருக்கும், அதாவது வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கும், உள்ளதை மறைக்க தெரியாது. கடன் பிரச்சனைகள் அதிகமாக சிக்கி இருப்பீங்க. இந்த கடன் பிரச்சனைகள்ல இருந்து அதிகமாக வெளியே வர்றதுக்கு துடிக்கிறவங்க மேஷ ராசிக்கு அடுத்ததாக இந்த சிம்மராசிக்காரங்க தான். வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தனக்கு ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் இல்லை, தனக்கு ஒரு சரியான பதவி இல்லை அப்படிங்கிற ஆதங்கத்தை அதிகமாக வைத்திருப்பவர்கள் சிம்மராசிக்காரர்கள். இதனாலேயே இவர்கள் சுயத்தொழில் ஆரம்பித்து கடனாக மாட்டினர். அப்போ சுயத்தொழில் செய்யவர்களுக்கும் இந்த காலகட்டத்துக்குள்ள ஒரு தெளிவாக இதை தான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இது ப்ராஃபிட் இருக்குது, ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு தெளிவான புத்தி வரும். மூணாம் இடத்தை குரு பார்க்கறது அப்படிங்கிறது, அதாவது ஒன்பதாம் பார்வையாக மூணாம் இடம், மூணாம் இடம்ங்கிறது இளைய சகோதரன் சகோதரி தைரிய வீரிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்தை வந்து குரு பார்க்கும் பொழுது என்ன பலன்கள் வரும் அப்படின்னா, அதாவது இளைய சகோதரோட கருத்து வேற்றுமை இருந்தால் சரியாகும், சகோதரியோட கருத்து வேற்றுமை இருந்தால் சரியாகும், அவர்களால் அனுகூலம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் அவர்களுக்கு தேவையான ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க, ஒரு தம்பி இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு சுபமாக நல்லபடியாக அவர்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது, அந்த கடமைகளை அது நிறைவேற்றும். அப்போ மூணாம் இடம்ங்கிறது உயர் பதவிகள் அப்படிங்கிறத காட்டிலும் அந்த இடத்துல கௌரவம் அப்படிங்கிற விஷயம் முக்கியம், செல்வாக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கீர்த்தி புகழ் கௌரவத்தையும் இங்கே கொடுக்க பார்க்கும். அப்போ சொசைட்டியில் ரெஸ்பான்சிபிளை வந்து இந்த மூணாம் இடத்து அந்த குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்துங்கிறது புரிஞ்சுக்குங்க. அப்போ மூணாம் இடத்தை இந்த குரு பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டிராவல் மூலியமாக அனுகூலம் கிடைக்கிறது, இதெல்லாம் கிடைக்கும். பொதுவாக இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு யோகமான காலகட்டமாகவே எடுத்துக்கலாம். வெளிநாடு செல்பவர்களுக்கும் ஒரு யோகமாக இருக்கும். அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ வந்திருக்கிறது எதுவுமே வந்து புத்திர பாக்கிய தடை தாமதத்தையோ அதெல்லாம் கொடுக்கல, நல்லபடியாகத்தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி வந்து வேற விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு எல்லாமே இந்த குரூப்பை பேச்சு நமக்கு சாதகமாக இருக்குன்னு போக முடியாது. குறிப்பாக வந்து அதனுடைய சொந்த சாதகத்துக்குள் நல்லா பலமாக இருந்தால் நீங்கள் தாராளமாக போகலாம். இங்கே ஏன்னா சுச்சுவேஷனை வந்து நம்ம இதுக்குள்ளேயே வச்சு நம்ம கொண்டு வர முடியாது, நாம் அவருடைய சொந்த ஜாதகத்தையும் நாம் பார்க்கணும், அதுதான் விஷயங்கிறது புரிஞ்சுக்குங்க. மொத்தத்தில் வந்து இங்கே இந்த சகோதர காரகத்துவம் சரி, தாய் தந்தையர் காரகத்துவம் எல்லாமே எந்த பிரச்சனையும் கொடுக்காதுங்கிறத தைரியமாக இருங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு யோககரமானதாகவே அமைகிறது. சூரிய வழிபாடுகளை தினமும் செய்யுங்க. சிவ வழிபாடுகளை உங்கள் ஜென்ம நட்சத்திரமான மகம் நட்சத்திரக்காரன் கேட்குறவங்க, பூரண சரக்காரன் கேட்குறவங்க, உத்தர கேட்கறவங்க தன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் தான், அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் வந்து சிவ வழிபாடுகள் செய்வது, பைரவ வழிபாடுகள் செல்வது மிகவும் நன்மை. தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளை வியாழக்கிழமை தோறும் செஞ்சுட்டு வாங்க. மஞ்சள் வஸ்திரம் தானம் பண்ணுங்க. மஞ்சள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வர்ணத்தை உள்ள பொருட்களை எல்லாம் வந்து தானம் செய்யலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை, மஞ்சள் தூள் புரியுதுங்களா, மஞ்சள் வஸ்திரம் இதெல்லாம் வந்து கோயிலுக்கு தானம் பண்ணுற பழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க. மற்றபடி வெளியே எங்கே தூரமாக போகணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இங்கே சனி வீட்டுக்குள்ளே இந்த குரு இருக்கிறது அப்படிங்கிறப்ப ஹனுமன் வழிபாடுகளை செய்யும்போது காரிய தாமதம் இதெல்லாம் வந்து இருக்குதுன்னா, காரிய தடை இருக்குதுன்னா அது நீங்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதிகமாக வந்து நீங்கள் ஸ்கந்த சஷ்டி கவசம் அதே மாதிரி மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கேட்கும்போது கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். இப்போ புரிந்து கொள்ளுங்கள், இங்கே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் வரவு நல்லபடியாகவே இருக்கும், செலவு அதாவது ஆதாய பாக்கியங்கள் நல்லபடியாகவே அமையுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அதிகமாக சிக்கி கிடக்கிறது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிங்க. இங்கே நாட்டுக்குள்ளே பல பெருந்தொற்று பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. இது லாக்டவுன் அது இதுன்னு எதா போட்டு விட்டாங்கன்னா இந்த பயிற்சிகள் எல்லாமே டோட்டலாக மாறி போயிடும். ஏன் அப்படின்னா மண்டே நஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய உலகியல் ஜோதிடத்தினுடைய அந்த அந்த விதிகளை எல்லாமே அடிக்கடி நம்ம நாடு செல்லக்கூடிய நிலை வீடியோக்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வருவேன், நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. பொதுவாக இந்த ஏதாவது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு பலன் கொடுக்குற மாதிரி இந்த பயிற்சி பொது ராசியின் அடிப்படையில் இந்த இடத்துல ஏழாம் இடத்துல வந்து பயிற்சி ஆகும்போது என்ன பலன்கள் அப்படிங்கிறது ஒரு பொது பலனாக சொல்லிக்கிறோம். அவங்க ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் சிலது மாறுபடும். உலகியல் ஜோதிடத்தின் அடிப்படையில் நமக்கு லாக்டவுன் பிரச்சனை ஏதாவது தொத்து பிரச்சனை இதெல்லாம் வந்தாலும் பலன்கள் மாறுபட்டு தான் ஆகும். அப்போ பொது புரிந்து கொள்ளுங்கள், ஏதா இருந்தாலும் வெளிப்படைத்தன்மையாக நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, நமஸ்கார்.